கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதத்தில் நாம் ஆராதிக்கும்படிக்கு கர்த்தராமே இந்த நேரத்தை நமக்கு தந்திருக்கிறபடினால கர்த்தருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து கடந்த மாதங்கள் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த 8வது மாதத்திலும் ஆண்டவருடைய பாதத்தில் நாம் அமர்ந்திருந்து அவரை துதிக்கும்படிக்கு கர்த்தர் தந்திருக்கிற இந்த நாளுக்காக நாம் கர்த்தரை எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி உள்ள இதயத்தோடு கூட நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹாலெலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹாலெலூயா, ஹாலெலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி நான் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற இந்த அருமையான நாளுக்காக ஹாலெலூயா. இந்நாள் வரைக்கும் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து வந்தபடி நாளே நாம் எல்லாரும் கர்த்தரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ரூபா ஷபாரி அரக்கரத நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறவர். அவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன். அவரை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஸ்தோத்திரம் பண்ணலாம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் மகா பெரியவர் என்பதை உணர்ந்து ஆண்டவரே அப்பா நீர் பெரியவர் அப்பா. உம்முடைய பாதத்திலிருந்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி நம்முடைய தேவன் மகா பெரியவராய் இருக்கிறபடியால அவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹாலெலூயா, 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 ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரிஹரபா ஷவரபாதி ரக்கரதடா, ஹாலெலூயா. அற்புதமான தேவன், நம்முடைய தேவன். கடந்த நாட்கள் முழுவதும் அவர் வழி நடத்தி வந்த பாதைகள் அதிசயம். ஹாலெலூயா, ஹல்லேலூயா. ஒருவர் உதவி செய்வதற்கு இல்லாத நேரத்திலும் கூட அவர் நமக்கு கிருபை பாராட்டி நம்மை தாங்கினவராயிருக்கிறாரே. அவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹரவா ஷபாரிக்கரதடா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹாலெலூயா, ஸ்தோத்திரிக்கிற நம்முடைய தேவன், சேனைகளின் கர்த்தர், நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். நம்முடைய யுத்தத்தை அவரே நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹாலெலூயா, நாம் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளத்தக்கதாக நமக்காக யுத்தம் செய்கிற தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறபடியினால் நாம் அவரே ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் அப்பா. ஹாலெலூயா, ஹாலெலூயா, கிருபை, கிருபை, கிருபை ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் கர்த்தாவே நாங்கள் வந்து உம்மை ஆராதிக்கும்படிக்கு அமர்ந்திருக்கத்தக்கதாக நீர் தந்திருக்கிற இந்த நேரத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் தந்த எல்லா சுகத்திற்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பாதுகாப்புக்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த கர்த்தாவே 7 மாதங்களாக இந்த வருடத்திலும் நீர் எங்களை பாதுகாத்தி எல்லா கொள்ளை நோய்களுக்கு மத்தியில் கர்த்தாவே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்தீர் ஆண்டவரே. அதனாலே நாங்கள் உம்மை நன்றியோடு, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த 8வது மாதத்தில் ஆண்டவரே உம்முடைய முக நோக்கி பார்த்து துதிக்கும் படிக்க இந்த நேரத்தை தந்திருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் உம்முடைய பிரசனம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டு கொள்வதாக. எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய பிரசனம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடுவதாக ஆண்டவரே. நீரே கர்த்தாவே உள்ளத்தை நிரப்புவீராக. இந்த நேரத்தை கர்த்தாவே அப்பா உம்முடைய ஆவியின் நிறைவினாலே மகிழ்ந்து கழிகூறுகிற ஒரு நேரமாய் ஆசீர்வதித்து தருவீராக ஆண்டவரே. அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்படுத்தி வழி நடத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒவ்வொருடைய தேவை நீர் சந்தித்து இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஹல்லேலூயா, ஸ்தோத்ரம். நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடும்படிக்காக எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே என்கிற பாடலை நாம் எல்லாரும் கரங்களை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும்படிக்காக கர்த்தராமே நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம்
இயேசுவின் நாமமே எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே எல்லா தலைமுறையும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லை இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லை அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் பாவத்தில் இருந்து ரட்சித்ததே இயேசுவின் நாமமே பாவத்தில் இருந்து ரட்சித்ததே இயேசுவின் நாமமே நித்திய நரகத்தில் இருந்து விடுவித்ததே இயேசுவின் நாமமே நித்திய நரகத்தில் இருந்து விடுவித்ததே இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லை இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லை அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா 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 சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே சத்ரு கோட்டைகளை இயேசுவின் நாமமே சத்ரு கோட்டைகளை தகர்த்தெறிந்திட்டதே இயேசுவின் நாமமே இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லை இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே சக்தி ஒன்றுமில்லை அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் சரீர வியாதிகளை குணமாக்குவே இயேசுவின் நாமமே சரீர வியாதிகளை குணமாக்குவே இயேசுவின் நாமமே தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுவே இயேசுவின் நாமமே தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுவே இயேசுவின் நாமமே இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லை இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லை அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா மேலான நாம்
இயேசுவின் நாமமே எல்லா தலைமுறையும் என்று போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே சக்தி ஒன்றுமில்லையே இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா நான் தொடர்ந்து நம் கர்த்தரை ஆராதிக்கும்படிக்க ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே பா ஹல்லேலூயா நம்ம எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்து கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரே அப்பா நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா ஹல்லேலூயா நீர் நல்லவர் நீர் நல்லவர் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா நீர் கர்த்தாவே எங்கள் பாவத்தில் எல்லாம் கர்த்தாவே அப்பா மன்னித்து ஆண்டவரே எங்களை கர்த்தாவை விடுதலையாக்கின தேவன் நீர் அல்லவா ஆண்டவரே அப்பா எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உம்முடைய நாம என்று சொல்லி நாங்கள் பாடினோமே ஆண்டவரே அப்பா அதே போல கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹல்லேலூயா நீர் கர்த்தாவே எல்லா நாமத்திற்கு மேலான நாமம் உம்முடைய நாமமா இருக்கிறபடி நாளை நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் அவர்தான் மிகவும் பெரியவர் ஹல்லேலூயா அவர் அல்லாதபடிக்கு வேறு ஒருவரும் இல்லை நமக்காக ஹல்லேலூயா அவரே வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் அல்லவா நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து வந்தவர் எங்கள் பாவத்திலிருந்து எங்களை ரட்சித்த தேவன் நாங்களுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் ஆவியில் நிறைந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஹல்லேலூயா நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ரபா ஷவாரி கராதானா எங்களுக்காக ஆண்டவரை சிலுவையில மறித்து எங்களுக்காக உயிரோடு எழுந்து வந்து இந்த நாள் வரைக்கும் எங்களுக்கு நன்மை செய்து எங்களை பாதுகாத்து வருகிற ஜீவனுள்ள தேவனே நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ஹரவ ஷபரபாதிடா கராதாடா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஷபரபாதிடா கராதாடா ஹல்லேலூயா ஸ்தோத்ர ஸ்தோத்ர ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா ஹல்லேலூயா பாவத்திலிருந்து ரட்சித்ததே இயேசுவின் நாமமே பாவத்தில் இருந்து ரட்சித்ததே இயேசுவின் நாமமே நித்திய நரகத்தில் இருந்து விடுவித்ததே கிறிஸ்து இயேசுவின் நாமமே நித்திய நரகத்தில் இருந்து விடுவித்ததே கிறிஸ்து இயேசுவின் நாமமே இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் பாடுவோம் அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென்
ஆமேன் அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமேன் அல்லேலூயா ரமணஹர பஷபரி அரகரதன அருமையான தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் 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 எங்களை பாவத்திலிருந்து ரட்சித்தவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே அல்லேலூயா அல்லேலூயா நித்திய நரகத்தில் இருந்து எங்களை விடுவித்தவரே அப்பா உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ரபஷபர கரதனா அல்லேலூயா 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நம்முடைய இயேசு கிறிஸ்துவோட நாமம் நமக்கு விடுதலை தருகிற நாமமா இருக்கிறபடினாலே நாம் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்திரம் 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 அவருடைய நாமமே அவருடைய பெயரே நமக்கு விடுதலை அல்லேலூயா அதுவே நமக்கு ரட்சிப்பு அல்லேலூயா அதுவே நமக்கு பாதுகாப்பு எல்லாவற்றிற்காக அவரே நமக்கா எல்லாவற்றிற்காக இருக்கிறபடி நாளை நாம் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் 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 ஆண்டவரே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ரிஹரபஷபரி கரதடா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோமப்பா ஹல்லேலூயா ரிஹரபஷபரி அரக்கரதடா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோமப்பா கடந்த நாட்கள் எல்லாம் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து வந்தார் நமக்கு ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு அவர் நடத்தினாரே அவரை உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவரே நாமளும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரே ஸ்தோத்திரம் பண்ணுவோமா ஹல்லேலூயா அவர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஹல்லேலூயா பயங்கரமான கொடிய நாட்களாய் காணப்படுகிறது உலகம் எங்கும் ஹல்லேலூயா கர்த்தருடைய கோபம் அது அலை பாய்ந்து கொண்டு இருக்கிற நாட்களிலே கர்த்தர் நம்மை அவருடைய சட்டைகளின் மறைவிலே மூடி மறைத்து பாதுகாத்து வந்தபடி நாளே நாம் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அவர் செய்த நன்மைக்காய் நம்ம என்ன சொல்லலாம் ஹல்லேலூயா ஆண்டவரே நன்றி என்று சொல்லி அவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணலாமே ஹல்லேலூயா எல்லாரும் நன்றியோடு கூட ஆண்டவரை நோக்கி பார்த்த ஆண்டவரே கடந்த நாட்களில நீர் எங்களை பாதுகாத்ததற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி ஹல்லேலூயா உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி நாம் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பே நாள்தோறும் போற்றுவே நாள்தோறும் போற்றுவே நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பே நாள்தோறும் போற்றுவே நாள்தோறும் போற்றுவே எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே ஏராளமாய் நன்றி சொல்வே எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே ஏராளமாய் நன்றி சொல்வே அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பே நாள்தோறும் போற்றுவே அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பே நாள்தோறும் போற்றுவே நாள்தோறும் போற்றுவே நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பே நாள்தோறும் போற்றுவே நாள்தோறும் போற்றுவே அல்லேலூயா உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே நன்றி இல்லாததோடு கூட நான் கர்த்தரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஷபராபாதி ரக்கராதானா ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ரிகபா ஷபாரிக்கராதானா
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய நன்மைகளுக்காக நாம் அவரை உள்ளத்தின் ஆழத்திருந்த ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இத்தனை நாள் வரைக்கும் எங்களுக்கு நன்மை செய்து வழி நடத்தி வந்தபடி நாள் நாங்கள் உண்மை துதிக்கிறோம் என்று சொல்லி, ஹல்லேலூயா, அவர் செய்த நன்மைகளுக்கு ஏராளமாய் நன்றி சொல்வோம் என்று சொல்லி பாடினோமே. ஏராளமாய் நன்றி சொல்லும்படிக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம் ஆண்டவரே. ரிஹாரமா ஷபாரி கரதனா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஏராளமாய் நன்றி சொல்லுவோம் ஆண்டவருக்கு, ஏராளமாய் சொல்லுவோம். ஹல்லேலூயா ஷபாரி கரதனா. ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ரஹாரமா ஷபாரி கரதனா. ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்ரம் ஆண்டவரே. ஸ்தோத்ரம் ஆண்டவரே, ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம் பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்ரம். இந்த நேரத்தில் தொடர்ந்து நான் கர்த்தருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து, ஹல்லேலூயா, கர்த்தர் கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்தது மாத்திரமல்ல, அவரே நமக்கு வருங்காலங்களிலும் சகாயம் செய்கிற தேவனாக இருக்கிறாரே. அவருடைய பாதத்தில் நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாய் ஆண்டவரே அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிற நம்முடைய குடும்பங்களுக்காக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் குடும்பங்களிலே சமாதானம் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, நாங்கள் சமாதானமாக இருக்கும்படிக்கு அப்பா. ஹல்லேலூயா, ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே சமாதானத்தின் தேவன், எங்கள் வீட்டில் நீங்கள் தங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. நம்முடைய வீட்டில் சமாதானம் இல்லாதபடிக்கு சண்டைகளும் சச்சரவுகளும் இல்லாமல், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அவைகளாலே நாம் பாடுபடுகிற அந்த பாடுகளில் இருந்து நமக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும்படிக்காக நம்முடைய தேவனை நோக்கி பார்த்தாண்டவரே, எங்கள் வீட்டுக்கு சமாதானம் வேண்டும் ஆண்டவரே. என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தாண்டவரே, எங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தப்பா ஆண்டவரே. எப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களுடைய குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் நீர் மன்னித்தாண்டவரே அப்பா. எங்கள் வீட்டில் சமாதானம் இருக்கும்படிக்கு உதவி செய்யுங்க சகோதரிகளுடைய வாழ்க்கையில வியாதியின் வல்லமைகள் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ, ஹல்லேலூயா, அருமையான பிள்ளைகளே, வியாதியின் வல்லமைகள் எங்க இருக்கிறதோ ஆண்டவர அப்பா, எங்களுக்காக சிலுவையிலே நீர் பலியாகி எங்களுக்காய் காயப்பட்டவர, உம்முடைய காயங்களினாலே நாங்கள் சுஸ்தமாகிறோம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே அப்பா. ஹல்லேலூயா. அந்த வசன ஆண்டவரை எங்கள் வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் இந்த நாளில் அப்பா. ஹல்லேலூயா. எங்களுக்காய் நீர் காயப்பட்டீர் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே. உம்முடைய காயங்களினாலே, உம்முடைய தழும்புகளினாலே நாங்கள் சுகமாகிறோம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே அப்பா. ஹல்லேலூயா. அந்த வசனம் எங்கள் வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து, வியாதியின் வல்லமைகள் நம்முடைய சரீரத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவர் அதை நீக்கி எங்களை சுகமாக்குங்க என்று சொல்லி நான் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஊக்கமாய் நாம் ஜெபிப்போம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வியாதியின் வல்லமைகளில் இருந்து ஆண்டவரே அப்பா விடுதலை தாங்க ஆண்டவரே. உம்முடைய காயங்களினாலே சுகமாகும்படிக்காக ஆண்டவரே நீர் வார்த்தையை அனுப்பி சுஸ்தமாக்குகிறவர் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே. நீர் தேடி வந்து எங்களை ரட்சிக்கிறவர் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே அப்பா. ஹல்லேலூயா. அந்த வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா எங்கள் வாழ்க்கையில பலிக்கும்படிக்காக ஆண்டவரே அப்பா அது நடக்கும்படிக்காக உடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் சுகம் தாங்கப்பா. ரமா ஷபா ரபாதி நக்கரதடா. ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம் ஆண்டவரே. ரிஹா ரபா ஷபாரி அரக்கரதடா. ஹல்லேலூயா, ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம் ஆண்டவரை. ஹல்லேலூயா. இன்னும் நம்முடைய நாட்டில் கொரோனாவின் வல்லமைகள் அது குறையாதபடிக்கு ஒரு சில இடங்களில் அது அதிகமாகிறது. ஹல்லேலூயா.
அது மூன்றாவது அலை என்று சொல்லி கூட சொல்லுகிற காரியம் இருக்கிறதே. கர்த்தராமே, நம்முடைய பிள்ளைகளை இம்மட்டும் பாதுகாத்த தேவன் இன்னமும் அவர் பாதுகாக்க வேண்டும். ஹாலேலூயா. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரை, இரண்டாவது அலையினால் அப்பா பாதிக்கப்பட ஆதபடிக்கு ஆண்டவரை பாதுகாத்தவர் அப்பா. ஹாலேலூயா. மூன்றாவது அலையிலும் ஆண்டவர் அப்பா அந்த அலையே இல்லாமல் போயிருட்ட ஆண்டவரை, எங்கள் பிள்ளைகள் ஒருவர் கூட பாதிக்கப்படக்கூடாதப்பா என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் எல்லாரும் ஊக்கமாய், நாம் கொஞ்ச நேரம் ஊக்கமாய் நாம் ஜெபிப்போம். ஹாலேலூயா. நம்முடைய தேவனுடைய இரக்கத்திற்காக அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். ஹாலேலூயா. ஆண்டவரை இறங்கி எங்கள் பிள்ளைகளை எல்லாரும் மூடிக்கொள்ளுங்கப்பா. எங்களிடத்துல தகுதி இல்லை ஆண்டவரை அப்பா. நாங்கள் எந்த விதத்திலும் நல்லவர்கள் அல்லப்பா. ஹாலேலூயா. நீர் கர்த்தாவே இரக்க செய்து அப்பா. ஹாலேலூயா. எங்கள் எல்லாரையும் இம்மட்டும் பாதுகாத்தவரே இந்த கர்த்தாவே அப்பா, நாட்களிலும் தொடர்ந்து நீர் பாதுகாக்க வேண்டும் ஆண்டவரே. ரபா ஷபா ரபா கராதானா. ஹாலேலூயா. ஹாலேலூயா. ஒவ்வொருவரையும் பாதுகாப்பீராக எங்களுடைய சபையில ஆண்டவர் அப்பா. ஹாலேலூயா. விசுவாச பிள்ளைகளுக்குள்ளாக ஒவ்வொருவரே குடும்பத்திலும் ஆண்டவரே நீர் பாதுகாப்பை தர வேண்டும் ஆண்டவரே. அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர் அப்பா. உற்றார் உறவினர் எல்லாரையும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. கிருபை செய்யுங்க அப்பா. ஷபா ரபா அதிகார கராதானா. ஹாலேலூயா. 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 இன்னும் கூட நம்முடைய நாட்டுல ஹாலேலூயா ஓ ஸ்தோத்திரிக்கிறோம் பாடு. இந்த கொரோனாவினாலே பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் ஹாலேலூயா, அவருடைய வீட்டுல அருமையானவர்களை இழந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஹாலேலூயா, இன்னும் கொரோனாவினால பாதிக்கப்பட்டு வேலை வாய்ப்புகள் இல்லாதபடிக்கு வாழ்க்கை வாழ்வாதாரங்களை இழந்திருக்கிறவர்களுக்காக ஹாலேலூயா. நாம் இந்த மழைக்காலம் மழைகளினாலே மழை பெய்வதனாலே வெள்ளங்களினாலே ஹாலேலூயா சேதத்துக்குள்ளாக உள்ளாக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக ஆண்டவர் தாமே நம்முடைய நாட்டில் பாதுகாப்பை தர வேண்டும் என்று சொல்லி நம்முடைய நாட்டின் மேலே ஆண்டவர் இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று சொல்லி ஹாலேலூயா. மக்கள் எல்லாரும் ஆண்டவரே அப்பா மெய்யாக தேவன் ஒருவர் உண்டு என்று சொல்லி மனம் திரும்பும்படிக்காக தேவ பாதத்தில் ஒப்பு கொடுத்து தேவனுடைய இரக்கங்கள் கிடைக்கும்படிக்காய் நாம் கொஞ்ச நேரம் ஊக்கமாய் நாம் ஜெபிப்போம். இந்த நாட்களிலே உலகத்தில் அப்பா எங்க நாட்டில் ஆண்டவரே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக உடைய பாதத்தில் வருகிறோம் ஆண்டவரே. பல விதங்களில பாதிக்கப்பட்டு இழந்து ஆண்டவர் அப்பா மழை வெள்ளத்தினாலே ஆண்டவரே கொரோனாவினாலே ஆண்டவர் அப்பா ஹாலேலூயா பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே அப்பா உடைய கோபத்தை விட்டு திரும்பும்படிக்காக உடைய இரக்கத்திற்காக கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. இறங்கி எங்க நாட்டுக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் நன்மை செய்யுங்க, எங்க நாட்டுக்கு இரக்கம் பாராட்டுங்க, விளைந்து விடுதலை ஆக்குங்க. இந்த அன்பா ஹாலேலூயா மோசங்களுக்கு ஆண்டவரே அப்பா விளக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படும்படிக்கு நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று இதை செய்து தாங்க ஆண்டவரே. ஹரவா ஷபாரி கராதானா. ஹாலேலூயா. ஹாலேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமினாட்டியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹாலேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தராமே நம்முடைய ஜெபங்களை கேட்டு அதற்கு ஏற்ற நன்மைகளை அவரே ஏற்ற நேரத்தில் காரியத்துல கர்த்த நமக்கு உதவி செய்து நமக்கு தந்து ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறபடியால் நம்ம அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹாலேலூயா. ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஹாலேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே உமை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் கர்த்தாவே உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து உம்மை ஆராதித்து ஜெபித்து கர்த்தாவே உம்மை துதிக்கும்படிக்காக தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹாலேலூயா. நீர் பாடல்களை ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திர ஆண்டவரே அப்பா. ஹாலேலூயா. உம்மிடத்தில் நாம் ஜெபிக்கும்படிக்காக ஜெப ஆவியின் விண்ணப்பத்தின் ஆவியை நீர் தந்தபடினாலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹாலேலூயா. தொடர்ந்து இந்த ஆராதனை மீதியான பகுதிகளை உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரை வழி நடத்துவீராக ஆசீர்வதிப்பீராக அப்பா. ரபா ஷபாரி ஹரக்கரா வழி நடத்துங்க, இடைபடுங்க, ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். ஆமீன். உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம்
இந்த நாள் வரைக்கும் நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்து வந்தார். அவர் தொடர்ந்து அவரே பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். அவருடைய கிருபை நம்மை விட்டு நீங்காததாய் அது காணப்படுகிறது. அவருடைய கிருபைக்காக நாம் எப்பொழுதும் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த வாரத்தினுடைய கூட்ட ஒழுங்குகளை அறிவிக்கிறேன். வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு வேதபாட கூட்டம் உண்டு. ஹல்லேலூயா. வேதபாட கூட்டத்திற்கு வாஞ்சையோடு கூட வாருங்கள். வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் வேதபாட கூட்டத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி வாஞ்சையோடு கூட வந்து வேதபாட கூட்டத்தில் பங்கு பெறும்படிக்கு நான் கர்த்தருடைய நாமத்தினாலே அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. சனிக்கிழமை காலை 10 மணிக்கு இந்த வாரத்தில் விசேஷ உபவாச நாளாக இருக்கும். ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய பந்தி உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாகும்படிக்காக நாம் இந்த நாளில் சனிக்கிழமை தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கும்படிக்கு கர்த்தர் உதவி செய்யத்தக்கதாக நாம் இந்த விசேஷ உபவாச நாளில் கர்த்தருடைய பாதத்தில் வந்து அமர்ந்திருந்து நம்மை ஆராய்ந்து பார்ப்பதற்கு கர்த்தர் உதவி செய்யும்படிக்காக தடையில்லாதபடிக்கு எல்லாரும் வாருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிக்கு தேவனுடைய தேவ ஆராதனை உண்டு. ஹல்லேலூயா. அந்த ஆராதனைக்கு பின்பாக கர்த்தருடைய பந்தி உண்டு. ஹல்லேலூயா. இன்னும் ஜபங்கள் நம்முடைய சபையில் அநேக நேரங்களில் நடக்கிறது. ஹல்லேலூயா. திங்கள் செவ்வாய் புதன் எல்லா வார நாட்களிலும் ஹல்லேலூயா நம்முடைய சபையில் எல்லா பிள்ளைகளும் வாலிபர்கள் சிறு பிள்ளைகள் எல்லா சகோதர சகோதரி எல்லாரும் ஜெபிக்கிறாங்க. ஹல்லேலூயா. அந்த ஜெப குழுக்களிலே நீங்களும் சேர்ந்து ஜெபிக்கும்படிக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. எதிலையாவது ஒரு ஜெபத்தில் சேர்ந்து ஹல்லேலூயா ஜெபிங்க. தேவனை நோக்கி ஜெபிக்கிறதுல கற்றுக்கொள்ளுங்க. குழுவாய் சேர்ந்து ஜெபிப்பதிலும் ஹல்லேலூயா ஒருவரை ஒருவர் ஒரே மனதோடு ஒரு காரியத்திற்காக சேர்ந்து ஜெபிக்கிறதை கற்றுக்கொள்ளும்படிக்காக கர்த்தராமே நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. நாம் விசேஷமாக நம்ம விசுவாச குடும்பத்தாருக்காக நாம் ஜெபிப்போம். நம்முடைய நாட்டுக்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தராமே தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக, பாதுகாப்பாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் தேவனுடைய வேத வசனத்தை தியானிக்கும்படிக்காக நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கும்படிக்காய் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 16:34 நாம் எடுத்துக்கொள்ளலாம். 1 நாளாகமும் 16:34 நாம் வாசிக்கிறோம், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த காரியத்தை நாம் இந்த நாளிலே ஆராய்ந்து பார்க்கும்படிக்காக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அந்த கிருபை ஒரு நாளும் இல்லாமல் போகிற ஒரு கிருபை அல்ல. ஹல்லேலூயா. அது நியாயத்தீர்ப்பின் நாள் வரைக்கும், நியாயத்தீர்ப்பின் நாளிலும் நமக்கு கிருபையே முக்கியமானதாயிருக்கிறது. இந்த கிருபையை நாம் ஒரு நாளும் நாம் வேண்டாம் என்று சொல்லி அதை போக்கடிக்காமல் இருப்பது நமக்கு அவசியமாக காணப்படுகிறது. கிருபையை போக்கடிக்கிற ஒரு கூட்ட மக்கள் பொய்யை நம்பிக்கொண்டு பொய்யை நம்புகிறவர்கள் கிருபையை போக்கடிக்கிறார்கள். பொய்யான மாயையை நம்புகிறவர்கள் கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று சொல்லி யோனா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை துதிக்கிறவர்கள், அவர் நல்லவர் என்று சொல்லி உணர்ந்திருக்கிறவர்கள் எல்லாரும் ஹல்லேலூயா இன்றைக்கு சொல்லுவோமாக, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவருடைய கிருபை அனுபவித்தவர்கள் எல்லாம் சொல்லுவோமாக, அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை அவர் கிருபை என்றும் உள்ளது என்கிற அந்த சொற்றொடரை ஹல்லேலூயா அதை முதல் உபயோகப்படுத்தின தேவ மனிதன் தாவீது என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் 1:16:8 ஒரு சங்கீதம் பாடியிருக்கிறார், ஒரு பாடலை பாடியிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பாடலில் உள்ள ஒரு வரியை தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். அந்த பாடலில் அவர் முதல் அவர் கிருபை என்றும் உள்ளது என்பதை அவர்
ஒரு சொற்றொடராக மாற்றினார். ஹல்லேலூயா. இதற்கு பின்பாக தேவனுடைய மக்கள் இந்த வார்த்தையை அடிக்கடி உபயோகப்படுத்தி இருக்கிறார்கள். வேதத்தில் எத்தனையோ முறை ஹல்லேலூயா, அது என்ன அதிக எண்ணிக்கையாக ஹல்லேலூயா, கவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி பாடல்களை பாடுகிறவர்கள் எல்லாரும் ஹல்லேலூயா, தேவனுடைய கிருபையை உணர்ந்தவர்கள் எல்லாரும் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கிற ஒரு வார்த்தை அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. நாமும் இந்த நாளிலே அவருடைய கிருபையை உணர்ந்தவர்களாக ஆண்டவரே அப்பா உம்முடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி நாம் அவரை துதிக்க வேண்டும். அவர் நல்லவர் என்று சொல்லி சொல்லுவோம். ஏனென்றால் அவர் நம்மேல் கிருபையா இருக்கிறாரே. ஹல்லேலூயா. அவர் எனக்கு தீமை செய்தார் என்று சொல்லி சொல்லுவதற்கு யாரால் கூடும்? ஹல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது. ஷபாரக்கரதனா. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை ஒரு நாளும் மாறி போகாத கிருபையா இருக்கிறது. நாம் அந்த கிருபையை போக்கடிக்காதபடிக்கு, எனக்கு தேவன் கொடுக்கிற கிருபையை வேண்டாம் என்று சொல்லி உதறி தள்ளாதபடிக்கு, பொய்யான மாயையை பற்றி கொண்டு கிருபையை வேண்டாம் என்று சொல்லி சொல்லாதபடிக்கு அந்த கிருபையை ஏற்றுக்கொண்டவர்களாக ஆண்டவரே உம்முடைய கிருபை எனக்கு வேண்டும் அப்பா. ஹல்லேலூயா. என்றுமுள்ளது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே அந்த கிருபை எனக்கு வேண்டும் என்று சொல்லி அவரை நாம் நோக்கி பார்த்து நாமும் இதே போல பாடல்களை பாடுவோமானால் அவர் கிருபை என்றுமுள்ளது. ஹல்லேலூயா. தேவாதி தேவனை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி நாமும் கூட அவரை பாடுவது எவ்வளவு நன்மையாயிருக்கும். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது எரேமியா தீர்க்கதரிசி இவ்வாறாக சொல்லி இருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். இந்த உலகத்தில் நாம் எதை குறித்து நாம் மேன்மை பாராட்டலாம்? ஹல்லேலூயா. எதை குறித்து மேன்மை பாராட்டலாம்? ஹல்லேலூயா. நாம் வேதத்தில் எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார் 9வது அதிகாரம் எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 23-24 வசனங்களிலே சொல்கிறார், ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பாருங்க, ஒருத்தர் பெரிய ஞானம் அறிவாளி, நான் டாக்டருக்கு படிச்சிருக்கேன், நான் என்ஜினியருக்கு படிச்சிருக்கிறேன், நான் பெரிய மேனேஜர், நான் பெரிய அறிவாளி, நான் பெரிய உத்தியோகத்தில் இருக்கேன், நான் பெரிய அரசியல்வாதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஞானம் உள்ளவர்கள், பெரிய அறிவை அடைந்தேன் என்று சொல்லி சொல்லுகிறவர்கள் உங்கள் அறிவை குறித்து ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். சிலருக்கு பாடி பில்டராக இருப்பாங்க. ஹல்லேலூயா. அவங்க பெரிய பராக்கிரமசாலியாக இருக்கிறாங்க. அவங்க பராக்கிரமசாலியாக இருக்கிறனால, பெரிய பாடி பில்டராக இருக்கிறனால, கோலியாத்தை போல இருக்கிறனால ஹல்லேலூயா தன்னுடைய பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஹல்லேலூயா. சிலர் இன்னும் கூட சொல்லப்பட்டிருக்க, ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். அருமையான பிள்ளைகளை, நான் நிறையா சம்பாதிக்கிறேன், உன்னை விட நான் நிறையா சம்பாதிக்கிறேன். ஹல்லேலூயா. நீ நிறையா சம்பாதிக்கிறியா? நான் நிறையா சம்பாதிக்கிறானா? நான் தான் சம்பாதிக்கிறேன். கர்த்தர் என்னதான் ஆசீர்வச்சிருக்கிறார் என்று சொல்லி ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஹல்லேலூயா. நான் மேன்மை பாராட்ட வேண்டாம், எனக்கு ஆண்டவர் அதிக ஞானத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லியும் மேன்மை பாராட்ட வேண்டாம். கர்த்தர் எனக்கு பராக்கிரமத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லியும் மேன்மை பாராட்ட வேண்டாம். தனக்கு ஐஸ்வர்யம் இருக்கிறது என்று சொல்லியும் ஒருவன் மேன்மை பாராட்ட வேண்டாம். ஹல்லேலூயா. 24வது வசனத்தில் வாசிக்கிற பாருங்கள், மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, மேன்மை பாராட்டணும்னு நினைச்சா நீங்க தேவன் அறிஞ்சிருக்கிறதுக்காக மேன்மை பாராட்டுங்க. தேவனில் தேவனை பற்றி என்ன அறிஞ்சிருக்கீங்க? அவர் கிருபை, அவர் நியாயம், அவர் நீதி, இதை நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும்ப்பா, எங்கள் தேவன் கிருபை உள்ளவர்னு சொல்லி தெரியும். ஹல்லேலூயா. எங்கள் தேவன் கிருபை உள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அவர் என் மேல கிருபையா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். என் மேல கிருபையா இருக்கிறனால ஆண்டவர் என் மேல கிருபையா இருக்கிறாருங்க, எனக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லி சொல்லி தேவன் மேலே நாம் பெருமை பாராட்டுவோம், மேன்மை பாராட்டுவோம். ஹல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதே, கிருபையை நினைத்து ஆண்டவர் எனக்கு, நான் இந்த உலகத்தில் யார் எனக்கு அநியாயம் செஞ்சாலும் என் தேவன் எனக்கு நியாயம் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு தேவனை குறித்து மேன்மை பாராட்டுங்க. ஹல்லேலூயா.
யார் இந்த உலகத்துல யார் எனக்கு அநீதி செய்தாலோ என் தேவன் எனக்கு நீதியை செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு என் தேவனை குறித்து மேன்மை பாராட்டுங்க, இதை அறிந்து உணர்ந்து மேன்மை பாராட்டுங்கள் என்று சொல்லி இங்கே இந்த வசனத்துல எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அந்த எரேமியா தீர்க்கதரிசியின் வழியாக சொல்லப்படுகிற அந்த தீர்க்க தரிசன வார்த்தையில கடைசி வார்த்தை கடைசி பகுதியை நாம் வாசிக்கிறோம். இவைகளின் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி பெருமை பெருமை பாராட்டினீங்கன்னா, மேன்மை பாராட்டினீங்கன்னா கர்த்தர் வந்து உங்க மேல பிரியமா இருப்பாராம். ஹல்லேலூயா. பாருங்க, என் மேல ஆண்டவர் கிருபையா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் பெருமை பாராட்டு மேன்மை பாராட்டினோம்னா ஆண்டவர் நம்ம மேல பிரியமா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு நியாயத்தை செஞ்சிருவாரு, மற்றவங்க எல்லாரும் எனக்கு அநியாயம் செய்யலாம், ஆனால் என் தேவன் எனக்கு நியாயம் செய்வார் அப்படின்னு சொல்லி நம்ம மேன்மை பாராட்டுறதுக்கு கர்த்தர் பிரியமா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாரும் எனக்கு எனக்கு ஒரு நன்மை செய்யறதுக்கு பல்லாக எனக்கு எல்லாம் அநீதி செய்யறாங்க, ஆனால் என் தேவன் எனக்கு அநீதி செய்ய மாட்டார், ஒரு நாள் அநீதி செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லி அவர் மேலே மேன்மை பாராட்டுகிறது மேன்மை பாராட்டுவோம், ஆனால் அதில் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். ஹல்லேலூயா என்று சொல்லி இந்த வசனங்களிலே நாம் கற்றுக்கொள்கிறோம். நாம் இன்றைக்கு இந்த கிருபையை குறித்து நாம் மேன்மை பாராட்டும்படிக்கு, ஹல்லேலூயா, கிருபையை அறிந்து கொள்ளும்படிக்காக அங்கே வாசிக்கிற அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன் அறியணும் உணரணும். ஆண்டவரே, இந்த கிருபையை இன்றைக்கு என்றும் உள்ளது என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது அறிந்திருந்தான். ஹல்லேலூயா. அந்த கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவனுக்கு நன்றாய் உணர்ந்திருந்து அவன் பாடல்களை பாடும் பொழுதெல்லாம் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவனுடைய கிருபையை குறித்து சந்தோஷப்பட்டு மேன்மைப்பட்டு மேன்மை பாராட்டி அதை பாடலாய் பாடி பாடி மகிழ்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில இந்த கிருபையை நினைத்து நாம் மேன்மை பாராட்டும்படிக்காக, கிருபையை அறிந்து உணர்ந்து நாம் மேன்மை பாராட்டும்படிக்காக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. இந்த கிருபை ஆதி முதல் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த கிருபை ஆதி முதல் இருக்கிறது. அந்த கிருபை என்றும் உள்ளது. பூமி தொடங்கின நாள் முதற்கொண்டு பூமியின் முடிவு மட்டும் அந்த கிருபை இருக்கிறது. ஹல்லேலூயா. நியாயத்தீர்ப்பின் நாளிலும் கூட கிருபை இருக்கிறது. ஆதியிலும் கூட கிருபை இருக்கிறது. காலத்திலே கிருபை இருக்கிறது. முடிவு காலத்திலும் கிருபை இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 3:23 வசனத்துல நான் வாசிக்கிறேன் பாருங்கள். ஆதியாகமம் 3:23 வசனத்துல அங்கே தேவன் கிருபை காண்பிக்கிறதை நாம் அந்த வசனங்களிலே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அது எப்படி கிருபை காண்பிக்கிறார்? ஆதாமும் ஏவாளும் பழத்தின் கனியை சாப்பிடுகிற நாளிலே, அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை சாப்பிடுகிற நாளிலே, ஹல்லேலூயா, அவள் சாகவே சாவார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்ட அந்த காரியத்திற்கு பதிலாக தேவன் அன்றைக்கு கிருபை பாராட்டினார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 3:23 வசனத்துல அவர்களை கொன்று போடாதபடிக்கு அவர்களை ஏதேன் தோட்டத்தில் இருந்து அனுப்பிவிட்டார். ஹல்லேலூயா. எவ்வளவு கிருபை! கொன்று போடாதபடிக்கு அவர் சொன்ன வார்த்தைய அவரே மீறுகிறது போல காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அவர் சாகவே சாவா என்று சொல்லி சொன்னார், ஆனால் இன்றைக்கோ அவர் அனுப்பி விடுகிறார். ஹல்லேலூயா. சாகாதபடிக்கு, அவர்கள் சாகாதபடிக்கு, ஹல்லேலூயா, உடனே சாகாதபடிக்கு அவர்களை அனுப்பி விடுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபை நிறைந்த தேவன். நம்மை அதே போல அவர் நம்மை பாதுகாக்கிறவராயிருக்கிறாரே. நாம் செய்த பாவங்கள் ஏராளமாயிருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் இன்றும் கர்த்தர் நம்மை கொன்று போடாதபடிக்கு, நமக்கு தீமை செய்யாதபடிக்கு நம்மை கிருபையாய் பாதுகாத்து வருகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோமாக. ஹல்லேலூயா. இன்னும் கூட ஆதியாகமம் 4:13-15 வரைக்கும் அங்கே காயின் தன்னுடைய சகோதரனை கொன்று போட்டான். ஹல்லேலூயா. கொன்று போட்டான். தேவன் அதை பார்த்து அவனை கேட்கிறார். ஹல்லேலூயா. அவன் கொன்று போட்டான், முதல் கொலையாளி. ஹல்லேலூயா. முதல் கொலை. ஒரு அண்ணன் தம்பியை கொன்று போட்டான். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பாவத்தை செய்த அவனோடு கூட
தேவன் பேசுகிற காரியம் அவருடைய கிருபையை காண்பிக்கிறது. ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை ஒரு சில காரியங்களிலே மனம் திரும்பாமல் இருந்தாலும் தேவன் உங்கள் மேல் கிருபையாயிருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்வோமாக. இங்கே வாசிக்கிறோம் ஆதியாகமம் 4:13-15 வசனங்களிலே, அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது என்று சொல்லுகிறார். தேவன் அவன் கொலை செய்தபடினாலே அவனுக்கு ஒரு தண்டனை கொடுத்தார். எப்படி ஆதாமுக்கு அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே போகும்படிக்கான தண்டனையை கொடுத்தார், சாகாதபடிக்கு அவர் வேறு ஒரு தண்டனை, ஒரு சின்ன தண்டனையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இங்கும் அந்த காயினை கொன்று போடாதபடிக்கு தேவன் வேறு ஒரு தண்டனையை கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்பொழுது அங்கே 14 வசனத்திலே அவர் சொல்கிறார், இன்று என்னை இந்த தேசத்தில் இருந்து துரத்தி விடுகிறீர், நான் உமது சமூகத்தை விட்டு விலகி மறைந்து பூமியிலே நிலையற்று அலைகிறவனாயிருப்பேன், என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றார். என்னை பார்க்கிற மற்ற பிரதர்ஸ், சகோதரர்கள், மற்றவங்க யாராவது இப்ப என்னைய பார்த்தாங்கன்னா என்னைய கொன்று போடுவாங்க, ஏன்னா நான் ஆபேல கொன்று போட்டதுக்கு பழி வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். ஹல்லேலூயா. என்ன அடையாளத்தை போட்டார் என்று சொல்லி நமக்கு எழுதப்படவில்லை, ஆனாலும் கர்த்தர் அவனை பாதுகாக்கும்படிக்காக அவனுக்கு ஒரு பாதுகாப்பை அங்கே கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளை, நாம் செய்த பாவங்கள் ஆழமாய் காணப்பட்டாலும் நம்மை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் இம்மட்டும் கிருபையாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய கிருபையை நாம் அறிந்து கொள்வோமாக. ஓ, ஆதி முதல் கொண்டு இன்னால் வரைக்கும் கிருபை 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 என்பது மாறாததா இருக்கிறது. அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. லூக்கா 23:34 வசனத்தில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட நேரத்தில், ஹல்லேலூயா, அவர் சிலுவையில் அறையப்பட்டு இருக்கும் பொழுது அங்கே அவருடைய அங்கியை எடுத்து அதற்கு சீட்டு போட்டு, இந்த அங்கி எனக்கு கிடைக்குமா உனக்கு கிடைக்குமான்னு சொல்லி சீட்டு போட்டு கொண்டு இருக்கும் பொழுது அவர் சிலுவையில் இருந்து அவர் சொல்லுகிறதை வாசிக்கிறோம். லூக்கா 23:34, அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்கள் மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி அவர் தம்முடைய இரக்கத்தை கிருபையை எல்லார் மேலும் காண்பிக்கிறதை பார்க்கிறோம். மன்னிப்பு கேட்டாலும் சரி கேட்காட்டாலும் சரி, ஹல்லேலூயா, அவர் இரக்கம் காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் நம்ம எல்லாரும் இன்னைக்கு நின்றுகிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் நாம் பாவம் செய்யும் பொழுது அவர் உடனே அடிப்பார், ஆனால் ஹல்லேலூயா, நிச்சயமா இன்றைக்கு ஒருவர் கூட நாம் அல்ல, ஒருத்தர் கூட நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு நானும் நீங்களும் எல்லாரும் உயிரோடு இருந்திருக்க மாட்டோம். ஹல்லேலூயா. அவரோ இரக்கம் காண்பிக்கிறார், நாமை மன்னிக்குகிற தேவனாய் அவர் காணப்படுகிறதை பார்க்கிறோம். இதே போல ஆயக்காரன் என்மேல் கிருபையாயிரும், பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி கூப்பிடுகிறதை பார்க்கிறோம். சிலுவையில் அறையப்பட்ட கல்லன், ஹல்லேலூயா, ஓ, உம்முடைய ராஜ்யத்தில் நீர் வரும் பொழுது என்னை நினைத்துக் கொள்ளும் என்று சொல்லும் பொழுது அந்த நேரத்தில் எல்லாம் அவர் கிருபையை கேட்கிறவர்களுக்கு அவர் மகா பெரிய கிருபையை கொடுக்கிறார். கிருபையை கேட்காதவர்களுக்கும் கிருபையை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அது ஒரு நாளும் மாறி போகாதது. அவருடைய கிருபை வரங்கள் மாறாதவைகள் என்று சொல்லி ரோமருக்கு எழுதின நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை மாறாததாய் காணப்படுகிறது. உங்களை என்னையும் தேடுகிற கிருபை. நாம் காணாமல் போனவர்களாய் காணப்பட்டாலும் நம்மை தேடுகிற கிருபை அவருடைய கிருபையாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த அவர் நாம் காணாமல் போன நம்மையும் கூட தேடி வருகிற கிருபை அவருடைய கிருபை. ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருந்தது, அதில் ஒரு ஆடு காணவில்லை. அப்பொழுது அவன் 99 ஆடுகளை விட்டுவிட்டு அந்த ஒரு ஆட்டை தேடி போனான் என்று சொல்லி நாம் இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொல்லி கொடுத்திருக்க பார்க்கிறோம். அதுபோல இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்தார். கெட்ட குமாரன் அவன் திரும்பி வந்த நாளிலே, ஹல்லேலூயா, அவனுடைய தகப்பனார், இவன் மரித்தான் திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான் திரும்பவும் காணப்பட்டான் என்று சொல்லி சந்தோஷப்பட தொடங்கினார்கள். ஹல்லேலூயா. நாம் காணாமல் போகிற நம்மை தேவன் திரும்ப கொண்டு வந்து அவருடைய வீட்டிலே சேர்ப்பார். ஆனால் அந்த பரலோக ராஜ்யத்திலே ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபையை நம்மேல் காண்பிக்கிற கிருபையில அவர் வருத்தப்படவில்லை. இவன் மேலையா கிருபை காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படலை பாருங்களேன். அவன் கிருபையை காண்பித்து அந்த கிருபைக்கு ஒரு பதில் கிடைக்குமானால்
நாம் மனம் திரும்பி வருவோமானால் அங்கே ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகி விடுகிறது. ஹல்லேலூயா. நாம் கூட அந்த கிருபையை மறுதலிக்காதபடிக்கு கிருபை வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்போமா? கர்த்தராமே நமக்கு அந்த கிருபையை அறிந்து உணரும்படி காண கிருபையை தருவாராக. நாம் காணாமல் போன என்னை நல் மீட்பர் தேடினார், தம் தோளின் மேலே போட்டு கொண்டு அன்பாய் ரட்சித்தார் என்று சொல்லி ஒரு பாடல் உண்டே, அந்த பாடலை கூட நாம் பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? காணாமல் போன என்னை நல் மீட்பர் தேடினார், தம் தோளின் மேலே போட்டு கொண்டு அன்பாய் ரட்சித்தார், மேலோக தூதர் கூறினார் ஆனந்தம் பொங்கி பாடினார், நேச தேடி வந்தார் ரத்தம் சிந்தி மீட்டார், என்னை சொந்தமாக கொண்டனர், பேரன்போடு சேர்த்து கொண்டனர். ஹல்லேலூயா. இப்படியாக காணாமல் போன நம்மை தேடி வந்த தேவன், அவர் தேடி வந்து அவர் சேர்த்து கொண்டவர். ஹல்லேலூயா. அந்த கிருபையை குறித்து நாம் இன்றைக்கு ஒரு சில காரியங்களை ஆராய்ந்து பார்த்து முடிக்கலாம் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளாய் விசுவாசிக்கிறேன். அந்த கிருபையை குறித்து ஒரு மூன்று காரியங்களை ஆராய்ந்து பார்த்து முடிப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கிருபையை பற்றி அறிந்து அதை உணர்ந்து நாம் தேவன் பேரிலே மேன்மை பாராட்டும்படிக்காக ஒரு மூன்று குறிப்புகளை இந்த நாளிலே ஆராய்ந்து பார்ப்பது பிரயோஜனமாயிருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ளாய் விசுவாசிக்கிறேன். முதலாவதாக நம்முடைய பலவீனங்களிலே மேன்மை பாராட்டலாம். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்ம வேண்டான்னு சொல்லி தள்ளிடுவாங்க. ஹல்லேலூயா. எனக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்குது, எனக்கு ஒன்றுமே இல்லையே என்று சொல்லி ஒருவேளை தள்ளப்பட்டவர்களாய் பலவீனப்பட்டவர்களாய், ஹல்லேலூயா, ஒரு காரியத்தில் ஒரு விடுதலையே வரமாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இடங்களிலே, ஹல்லேலூயா, நம்முடைய பலவீனங்களிலே மேன்மை பாராட்டும்படிக்கு செய்கிறது கிருபை. ஹல்லேலூயா. இரண்டாவதாக, ஹல்லேலூயா, பாவத்திலிருந்து ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஐயோ, பாவ உணர்வடைந்து நொந்து போய் ஆண்டவரே இனிமே எப்படி நான் தேவனிடத்துல வர முடியும் என்று சொல்லி நொந்து போய் இருக்கிற நேரத்துல, ஹல்லேலூயா, பாவத்தை மேற்கொள்கிற ஒரு கிருபை உண்டு என்று சொல்லி அறிந்து உணர்ந்து கர்த்தரின் பேரிலே நாம் மேன்மை பாராட்டலாம். ஹல்லேலூயா. இன்னும் கூட ஹல்லேலூயா, தைரியமாய் நாம் தேவனிடத்துல சேரும்படிக்காக நாம் பாவத்தை மன்னிச்சார்ந்து இல்லைங்க. ஹல்லேலூயா. அவர் எங்க இருக்கிறாரோ, எப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறாரோ, அந்த இடம் வரைக்கும் போகிய தைரியமாய் போகும்படிக்காக அங்கே ஒரு கிருபை நமக்கு இருக்கிறதை நாம் கற்றுக்கொள்ளும்படிக்காய் கர்த்தராமே இந்த நாளிலே உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம். முதலாவதாக நம்முடைய பலவீனங்களிலே மேன்மை பாராட்டலாம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரியும், 2 Corinthians 12:9 அங்கே ஹல்லேலூயா அந்த முள் கொடுக்கப்பட்டிருந்த முள், ஹல்லேலூயா, அந்த பவுலுடைய வாழ்க்கையில கொடுக்கப்பட்டிருந்த அந்த சாத்தானுடைய தூதன், அது நிமித்தம் ஜெபித்தாலும் அந்த சாத்தானுடைய தூதன் விலகாதபடிக்கு அந்த முள் அப்படியே இருக்கிறது. அப்படிப்பட்ட நேரத்துல ஹல்லேலூயா, பலவீனம் நம்ம விட்டு போகல, நமக்கு ஒரு சூழ்நிலைகள் அது மாற மாட்டேங்குது, ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லி இருக்குதா, அந்த நேரத்துல கிருபை போதும். ஹல்லேலூயா. அங்கே அப்படி சொன்னதற்கு பின்பாக அந்த பவுல அப்போஸ்தலர் அந்த வசனத்துல வாசிக்கிற 2 Corinthians 12:9 அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் அப்படின்னு சொல்லிட்டு பவுல அப்போஸ்தலர் சொல்கிறார், கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அருமையான பிள்ளைகளே, ஹல்லேலூயா. ஒரு சில காரியங்களிலே நம்மை தள்ளி விட்டு விட்டார்கள், நம்முடைய வீட்டில் நம்மளை ஒழுங்காக ஒரு காரியமாக மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நேரத்தில் தேவனுடைய கிருபை எனக்கு போதும். ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபை எனக்கு போதும்.
ஹல்லேலூயா. அந்த கிருபை எனக்கு இருக்கிறபடினாலே எங்க வீட்டில் என்னை மதிக்காம போனா கூட, ஹல்லேலூயா, என்னை வேண்டான்னு சொல்லி தள்ளி விட்டுட்டா கூட, என்னை விட்டு விட்டு விரட்டி விட்டுட்டாங்களா கூட, ஹல்லேலூயா, என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஹல்லேலூயா. நமக்கு ஒன்றுமில்லாத நேரத்தில் அவருடைய கிருபை நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த கிருபையை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். ஹல ரபஷபா இருக்க கிருபையை உணர்ந்து போமானால் அந்த கிருபையை வைத்து நாம் மேன்மை பாராட்டலாம். ஹல்லேலூயா. தாவீதை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிற தாவீது தான் அந்த கிருபை என்றும் உள்ளது என்பதை உணர்ந்து ஹல்லேலூயா பாடலை முதல் முதல் பாடினவன். ஹல்லேலூயா. அதற்கு முன்னால் இருந்து அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அநேகருக்கு தெரியும். தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் உணர்ந்திருந்தார்கள். ஆனால் இவன் தான் அந்த வார்த்தையை உருவாக்கி பாடினது. ஹல்லேலூயா. அந்த தாவீதனுடைய வாழ்க்கையில நாம் அநேக காரியங்களை ஆராய்ந்து பார்ப்போமானால் அவன் கிருபையினாலே அவன் தைரியப்பட்டவனாக நிற்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவன் சிறு வயதுல அவனுக்கு 7 அண்ணன், இவன் 8வது பையன். ஹல்லேலூயா. அவன் 7 அண்ணன் இருந்தாங்க. அந்த 7 பேரும் அவங்க பலா பராக்கிரமசாலிகள். இவன் சிறியவன். ஹல்லேலூயா. பலம் குன்றியன. இவனுக்கு ஹல்லேலூயா ஒரு காரியமும் உனக்கு படிச்சுக்கவே இல்லை. இவனுக்கு வேலையே ஆடு மேய்க்கிறது மட்டும்தான். ஹல்லேலூயா. அப்படி தன்னை ஆடு மேய்க்கிற வேலைக்கு தள்ளி விட்டார்கள். அவருடைய சகோதரர்களுக்கெல்லாம் பெரிய வேலை. ஹல்லேலூயா. அவர் இராணுவத்தில் வேலை பார்க்குறாங்க. இவனோ ஆடு மேய்க்கிற வேலை செய்கிறான். கொஞ்சம் ஆடுக்கு ஆடு தான் மேய்க்க தெரியும். கொஞ்சம் ஆடு தான் மேய்க்க முடியும். சின்ன பையன். ஹல்லேலூயா. அதனால கொஞ்சம் ஆடை வச்சு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. ஆனாலும் தேவனுடைய கிருபையை உணர்ந்தவன் தாவீது சிறு வயதிலேயே தன்னை எல்லாரும் விலக்கி போட்டார்கள். தன்னை ஆடு மேய்க்கும்படிக்கு விட்டு விட்டார்கள். ஹல்லேலூயா. ஆனாலும் அவன் அந்த ஆடு மேய்க்கிற இடத்திலும் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தி கொண்டு கர்த்தரின் நிமித்தம் அவன் சந்தோஷமாய் வாழ்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு வந்துட்டு ஹல்லேலூயா ஒரு விருந்து வைக்கலாம் என்று சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டா அங்க அவங்க அப்பா அந்த 7 அண்ணன்மாரையும் கூப்பிட்டு விருந்துக்கு கூப்பிட்டாரு. இவன் 8வது ஆளு ஆடு மேய்க்க போயிருக்கிறான். அவன் ஆடு மேய்க்க போறவனை ஒரு பையனா கூட கருதி அவனுக்கு ஐயோ இங்க சாமுவேல் தீர்க்கதரிசி வந்திருக்கிறாரு அவனையும் நம்ம கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி கூட கூப்பிடல. ஹல்லேலூயா. ஆடு மேய்க்கிறதுக்கு விட்டுட்டாங்க. ஹல்லேலூயா. ஆனால் தேவனுடைய கிருபை தாவீதின் மேல் இருந்தது. அதை உணர்ந்து அறிந்திருந்தான் அங்கே. அதனால அங்கே அவங்க தகப்பன் கூட விட்டுட்டா கூட சாமுவேல் உனக்கு அடுத்த பையன் ஒருத்தன் இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்டு அவனை வர வைக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. வர வைத்தது மாத்திரமல்ல அன்றைக்கு அவனை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, கர்த்தருடைய கிருபையை நீங்கள் மேன்மை பாராட்டுகிறதா எடுத்துக்கொள்வீர்களானால் உங்கள் கைவிடப்பட்ட நிலைமைகளிலும் கூட கர்த்தருடைய கிருபை என்னோடு கூட இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் எடுத்துக்கொண்டு அதை உணர்ந்து அதை அறிந்து உணர்ந்து அதை நீங்கள் மேன்மையாய் நினைத்துக் கொள்வீர்களானால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. நிச்சயமாய் நம்மை மேன்மைப்படுத்துவார். கோலியாத்தை சந்திக்கும் போது கூட அங்கே இஸ்ரவேலர் எல்லாரும் பயந்து போயிருந்தார்கள். ஹல்லேலூயா. இவன் மாத்திரம் தேவன் மேலே விசுவாசம் உள்ளவனாக இருந்தபடியினாலே, ஹல்லேலூயா, தேவனை நம்பி இருந்தபடியினாலே, அவருடைய கிருபையை குறித்து அறிந்திருந்தபடியினாலே, அதை விசுவாசித்தபடியினாலே அவன் தைரியம் கொண்டு சொல்கிறான் இந்த கோலியாத் எம்மாத்திரம் என்று சொல்லி சொல்கிறான். ஹல்லேலூயா. அங்கே கோலியாத்து கூட ஐயோ நாயா, நான் நாயா, ஒரு கோலையும் கையில கவனையும் எடுத்துக்கொண்டு வருகிறாயே, என்ன வரட்டுறதுக்கு நான் என்ன நாயா என்று சொல்லி கேட்டான். ஹல்லேலூயா. நீ ஆனால் அவன் சொல்லுகிறான், நீ நிந்திக்கிற ஹல்லேலூயா அந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறேன் என்று சொல்லி கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களிலும் என் இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு என் மேல் கிருபையா இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் நொந்து போன இடம். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில நிந்தனைகளுக்கு நடுவில் இருக்கிற இடம். ஹல்லேலூயா. எனக்கு எல்லாம் ஒதுக்கி போட்டார்கள் என்று சொல்லி சொல்லுகிற இடம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட இடத்துல ஹல்லேலூயா அருமையான பிள்ளைகளே, நீங்கள் அழுது கொண்டிருக்க வேண்டாம். ஹல்லேலூயா. நீங்கள் அந்த இடத்துல தேவனுடைய கிருபையை அறிந்து உணர்ந்து அதி நிமித்த மேன்மை பாராட்டுங்கள். ஹல்லேலூயா. மேன்மை பாராட்டுங்கள். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. அதற்கு பின்பாக அவன் பெரியவனான போது அவனை காடு காடாய் துரத்தி கொண்டு சவுல் அவனை கொன்று போட வேண்டும் என்று சொல்லி வந்தான். ஹல்லேலூயா. ஆனாலும் அந்த நேரத்தில் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தால் மாத்திரமே, கர்த்தர் என்னை பாதுகாத்தால் மாத்திரமே எனக்கு வேண்டும். நான் சவுலுக்கு பதிலுக்கு பதில் அவனை கொன்று போட மாட்டேன். கர்த்தர் என்னை பாதுகாக்கட்டும். என்னுடைய ஆவியை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற என்னுடைய ஆத்மா கர்த்தருக்கு பிரியமா அவருடைய பார்வையில் அருமையா இருக்கட்டும். ஹல்லேலூயா. இந்த சவுல் என்னை கொன்று போடுவதற்கு அவனால் கூடாது. கர்த்தர் என் மேல அருமையாயிரு என்னுடைய ஆத்மாவை அருமையாய் நினைப்பாரானால் அவர் என் மேல் கிருபையாயிருப்பாரானால் ஹல்லேலூயா என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான பிள்ளைகளே, இது போல நம்முடைய சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலையாயிருந்தாலும், தாவீதனுடைய வாழ்க்கையிலே அவன் பட்ட நிந்தனைகளுக்கும் அவன் பட்ட அவமானத்துக்கும் ஹல்லேலூயா துன்பத்துக்கும் அளவில்லை. ஹல்லேலூயா. ஆனால் அந்த எல்லா நேரங்களிலும் அந்த தாவீதுக்கு ஒரு காரியம் தெரியும், கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய கிருபை உள்ளது என்று சொல்லி அந்த நேரங்களில் எல்லாம் கர்த்தருடைய பெயரை சொல்லி சொல்லி மேன்மை பாராட்டுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கெல்லாம் ஆச்சரியம், என்னடா இது, சவுல் கையில கிடைச்சா கூட கொல்ல மாட்டேங்கிறான். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் தாவீதை பாதுகாத்தார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் கூட அவனுடைய மகனாகி அப்சலோம் அவனுக்கு விரோதமாய் வரும் பொழுது, ஹல்லேலூயா, அவனை நிந்திக்கிற அந்த சீமேய் என்கிறவன் அவனை நிந்தித்து பேசிக்கொள்கிற பேசிக்கொண்டு வந்த பொழுது, ஹல்லேலூயா, அவர் சொல்கிறார், கர்த்தர் அவனை நிந்திக்கும்படிக்கு விட்டார். கர்த்தர் என்னை அங்கிருந்து திரும்ப இந்த எருசலேமுக்கு வரும்படிக்கு அவர் எனக்கு உதவி செய்தால் நான் எருசலேமுக்கு வருகிறேன், இல்லாவிட்டால் எருசலேமுக்கு வரமாட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை போதும். ஹல்லேலூயா. நாம சொல்லலாமா நம்முடைய வாழ்க்கையில, கர்த்தர் எனக்கு எல்லா காரியத்தையும் கொடுத்தா அது போதும் அப்படின்னு சொல்லி அதை மேன்மையா நினைங்க. ஹல்லேலூயா. அதை இலக்காரமா நினைக்க வேண்டாம். ஐயோ என் நிலைமை இப்படி போயிடுச்சே அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு கொடுத்தா போதும். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு கொடுத்தா போதும் என்று சொல்லி நினைப்போமாக. கர்த்தர் நம்முடைய பலவீனங்களிலும் கூட நாம் கர்த்தருடைய பெயரை சொல்லி மேன்மை பாராட்டும்படிக்காக அவருடைய கிருபை நமக்கு போதும். ஹல்லேலூயா. இதை அறிந்து உணர்ந்து மேன்மை பாராட்டுவோமாக. ஹல்லேலூயா. நாம் அதே போல தாவீது இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது, 2 சாமுவேலின் புஸ்தகம் 3:39 அவர் சொல்கிறார், நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக இருந்த போதிலும் நான் இன்னும் பலவீனன். அவன் ராஜாவா அபிஷேகம் பண்ணி ராஜாவா இருக்கும்படிக்கு அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டு ராஜாவாகவும் மாறிவிட்டான். அப்படி இருக்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், நான் பலவீனன். ஹல்லேலூயா. இங்க இருக்கிற நீங்க எல்லாரும் எனக்கு மிஞ்சி போயிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நம்முடைய வீட்டுல நமக்கு எல்லா அதிகாரமும் இருந்தும் அநேகர் மிஞ்சி போயிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. பலவீனர். ஹல்லேலூயா. நான் பலவீனனா இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் அந்த காரியத்தெல்லாம் பார்த்து அவர் சரிக்கு சரி கட்டட்டும், நான் சரிக்கு சரி கட்டல. ஹல்லேலூயா. அவர் சொல்கிற பாருங்க, அந்த பொல்லாப்பை செய்தவனுக்கு கர்த்தர் அவன் பொல்லாப்புக்கு தக்கதாய் சரிக்கு சரி கட்டுவாராக என்றான். ஹல்லேலூயா. இது போல நாம் கர்த்தரின் பேர்ல நம்முடைய பலவீனங்களின் நிமித்த மத்தியிலும் கூட கர்த்தரை சொல்லி சொல்லி நாம் மேன்மை பாராட்டுவோமாக. ஹல்லேலூயா. அங்க தாவீது சொல்லுகிறான், எனக்கு பொல்லாப்பு செய்கிறவர்களா இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நான் ராஜாவா இருந்தாலும் இவர்கள் பொல்லாப்பு செய்கிற ஒரு கூட்டம் என் பக்கத்துல இருக்குது. ஹல்லேலூயா. அந்த மக்களின் நிமித்தம் ஆண்டவர் அவர்களுக்கு சரிக்கு சரி கட்டுவாராக என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் எனக்கு போதுப்பா, கர்த்தர் பார்த்துக்கிட்டோம். ஹல்லேலூயா. கர்த்தர் அதை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நாம சொல்லுவோம். கர்த்தருடைய நம்முடைய பலவீனங்களிலே நம்மால் ஒன்றும் செய்யக்கூடவில்லை, செய்ய முடியவில்லையே என்று சொல்லி சொல்லுகிற அந்த பலவீனங்களிலே நாம் ஜெபித்து ஜெபித்து பார்த்தோம், அந்த பிரச்சனை தீராதபடிக்கு இருக்கிறதே என்று சொல்லி சொல்லப்படுகிற பலவீனங்களிலே நாம் மேன்மை பாராட்டலாம். ஹல்லேலூயா. அந்த கிருபையை நாம் உணர்ந்திருப்போமானால் மேன்மை பாராட்டலாம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் 20வது சங்கீதம் 7:8 வசனங்களிலே ஹல்லேலூயா, அதே தாவீது சொல்லுகிறதை வாசிக்கிறோம், சிலர்
சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளை, கர்த்தருடைய கிருபை போதும் என்று சொல்லி ஆண்டவர் கொடுத்தது போதும்பா, ஆண்டவர் என்னை நடத்துகிற பாதை போதும், நான் ஆண்டவர் எனக்கு வச்சிருக்கிற இடம் எனக்கு போதும் என்று சொல்லி ஆண்டவருடைய கிருபையை நாம் மேன்மைப்படுத்தி சொல்லுவோமானால் ஹல்லேலூயா, நாம் நிச்சயமா எழுந்து நிமிர்ந்து நிற்போம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாமே அப்படிப்பட்ட கிருபைகளை தரும்படிக்காக கர்த்தருக்கு கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமா. ஸ்தோத்திரம். அடுத்ததாக நாம் பாவத்தை மேற்கொள்ளலாம். நாம் முதலாவது பார்த்தது நம்முடைய பலவீனங்களிலே நாம் மேன்மை பாராட்டலாம். தாவீது தன் சிறு வயது முதற்கொண்டு அவன் முதிர் வயது வரைக்கும் கர்த்தருடைய பெயரை சொல்லியே அவன் மேன்மை பாராட்டினதை பார்க்கிறோம். எனக்கு கர்த்தர் போதும், கர்த்தர் போதும், கர்த்தர் போதும், அவருடைய கிருபை போதும், அவருடைய கிருபை போதும். ஹல்லேலூயா. அவரையே நான் பாடி நான் மகிமைப்படுத்துவேன். என்ன மக்கள் எல்லாரும் ஒதுக்கி வச்சாலும் நான் கர்த்தரை மகிமைப்படுத்தியே நான் வாழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கிருபையை அறிந்து உணர்ந்து மேன்மை பாராட்டி கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. அதுபோல நாம் மேன்மை பாராட்டுவோமாக. இரண்டாவதாக நாம் பாவத்தை மேற்கொள்ளலாம். கிருபையினாலே பாவத்தை மேற்கொள்ளலாம். இது கொஞ்சம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய, கொஞ்சம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியமாயிருக்கிறது. அருமையான பிள்ளைகளே, ஹல்லேலூயா. இதை நிறைய நேரத்தில் இதை கவனிக்காம போறபடியினால நாம் பாவத்தை மேற்கொள்ள முடியாம இருக்கிறோம். ஹல்லேலூயா. பாவத்தில் நாம் ஜெயிக்க முடியாம இருக்கிறோம். ஏனென்றால் நாம் இந்த காரியத்தை புரிந்து கொள்ளாம இருக்கிறபடியினாலே. ஹல்லேலூயா. நாம் அந்த காரியம் என்ன என்று சொல்லி நாம் பார்ப்போமானால் ரோமர் 6:14 வாசிக்கிறோம். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டி இருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஹல்லேலூயா. நம்ம இரண்டாவது பகுதியை நாம் அங்கே வாசிக்கிறோம். கிருபைக்கு கீழ்ப்பட்டி இருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அருமையான பிள்ளைகளே, என் எல்லா கஷ்டத்துலையும் இயேசு போதுங்க, இயேசு போதும், இயேசுடைய கிருபை போதும், கிருபை போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிருபைக்கு கீழ்ப்பட்டு ஆண்டவரே என் மேலே கிருபையாயிருங்க, கிருபையாயிருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுகிறவர்களாய் நாம் இருப்போமானாலும், அருமையான பிள்ளைகளை இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹல்லேலூயா. நாம் பாவத்தினால மேற்கொள்ளப்பட்டு நாம் தேவனை விட்டு விலகி தூர போய் நாம் பாவத்தின் நிமித்தமாக நரகத்தில் போய் சேராமல் இருப்பதற்கு, பாவம் நம்மை மேற்கொள்ளாமல் இருப்பதற்கு, ஹல்லேலூயா, பாவத்தின் சம்பள மரணம் என்கிறது நம்மை மேற்கொண்டு நம்மை ஆண்டு கொள்ளாதபடிக்கு அதிலிருந்து விடுதலை ஆகுவதற்கு, ஹல்லேலூயா, நாம் கிருபைக்கு கீழ்ப்பட்டி இருக்கிறபடியினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அருமையான பிள்ளைகளே, இயேசுவிடத்தில் வந்த பாவிகள் யாராயிருந்தாலும், இயேசுவிடத்தில் வந்த பாவம் செய்தவர்கள் எப்படிப்பட்டவர்களாயிருந்தாலும், அந்த ஹல்லேலூயா சிலுவையில் அறையப்பட்ட கள்ளன் கூட ஹல்லேலூயா பரலோகத்திற்கு போய் சேர்ந்தான். பாவம் அவனை மேற்கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. பாவம் அவனை மேற்கொண்டு நரகத்திற்கு இழுத்து கொண்டு போக முடியவில்லை. ஹல்லேலூயா. ஏனென்றால் அந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து அவருடைய கிருபைக்காக அவரை நோக்கி பார்த்தான். ஹல்லேலூயா. கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ரோமர் 5:20 வாசிக்கிறோம் பாருங்கள். மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது, அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. அருமையான பிள்ளைங்களை, ஒரு காரியம் தெரியுமா, ஆண்டவர் நம்ம நிறைய பாவம் செஞ்சா நமக்கு நிறைய கிருபை தருவார். ஹல்லேலூயா. பாருங்க எவ்வளோ ஆச்சரியமா இருக்குது இந்த வசனத்தை. ஹல்லேலூயா. முதல்ல படிக்கும் போத ரொம்ப ஆச்சரியமா போச்சு. முதல்ல படிச்சு புரிகிற நாள்ல இது ரொம்ப ரொம்ப, இது இப்படியா பாவம் பெருகுனா கிருபை பெருகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே. ஹல்லேலூயா. நாம் இதுக்கு முன்னால ஒரு வசனம் தெரியும், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய தாழ்மையாக இருக்கிறவர்களுக்கு கிருபையை பெருக பண்ணுகிறார் என்று சொல்லியும் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் இந்த வசனம் சொல்கிறது பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபையாக இருக்கிறார். ஆதாமுக்கு கர்த்தர் கிருபையை பெருக அதிகமாக்கினார். ஹல்லேலூயா. அவன் பாவம் செய்த நாளில் அவன் சாகவே சாக வேண்டும், ஆனால் அவன் சாகாதபடிக்கு அவர் கிருபையை அதிகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவர் நியாயம் செய்ய போகாதபடிக்கு கிருபையை அதிகமாக்குகிறதை பார்க்கிறோம்.
ஹல்லேலூயா. நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்டது போல காயினுடைய வாழ்க்கையிலும் அதே போல அவர் செய்கிறதை பார்க்கிறோம். அவன் தன்னுடைய சொந்த சகோதரனை கொன்று போட்டவன். ஹல்லேலூயா. அவனை ஏமாற்றி பேசி அவனை கொன்று போட்டு ஹல்லேலூயா தெரியாதவன் போல நின்றவன். ஹல்லேலூயா. ஆனால் அவனுக்கு கூட ஆண்டவர் சொல்கிறார், அவன் சாகாதபடிக்கு அவனை கொன்று போடுகிறவன் மேல் 7 பழி சுமரும் என்று சொல்லி அவர் காயின் மேல் அவர் ஒரு அடையாளத்தை போட்டார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, அவர் எவ்வளவு கிருபை பெருக பண்ணுகிறார். பாவம் பெருகிற இடத்துல கிருபை அதிகமாய் பெருகிற்று. அதனால தான் அருமையான பிள்ளைகளை, நீங்களும் நானும் இருக்கிறோம். இன்றைக்கு அநேகர் பாவத்தை செஞ்சுக்கிட்டு தைரியம் கொண்டு பேசிக்கிட்டு இருக்கிறோமே, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, உங்க வாழ்க்கையில பெருகின பாவத்துக்கு அவர் கிருபையை உங்க வாழ்க்கையில பெருக பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கிருபையை தேவன் நம்முடைய வாழ்க்கையில பெருக பண்ணி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு எவ்வளவு பொய்யான வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு ஹல்லேலூயா ஒன்றும் தெரியாதவர்கள் போல நடித்து கொண்டு இருக்கிறோமே. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்களிலே கர்த்தர் நம்மேல் கிருபையை பெருக பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் ரகசியமான பாவங்களை வைத்துக் கொண்டு நல்லவர்கள் போல வெளியே வேடம் போட்டுக் கொண்டிருக்கிறோமே, அந்த இடத்துல கிருபையை அவர் பெருக பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் கிருபையை பெருக பண்ணாவிட்டால் அந்தந்த பாவங்களுக்கு ஏற்ற தண்டனை எப்படியா இருந்திருக்கும்? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையை அறிந்து உணர்ந்து கொள்வோமாக. அவர் கிருபையை ஒன்று, நாம் கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடியினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், அப்படி சொன்னா அப்ப நம்ம பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. அருமையான பிள்ளைகளை, அது அந்த அர்த்தத்துல அல்லவே அல்ல. நாம் பாவத்தை விட்டு வெளியே வரும்படிக்காக அவர் கிருபையை இன்னும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது ஹல்லேலூயா சங்கீத புஸ்தகம் 130 சங்கீதம் 4 வசனத்திலே, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. ஆண்டவர் மன்னிக்கிறாருங்க. அந்த மன்னிப்பு மட்டும் நின்று போயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உணரும்படிக்காக ஆண்டவர் மன்னிப்பை அதிகமாய் கொடுத்திருக்கிறார். இல்லாவிட்டால் நம்ம இல்லாம போயிருப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு மன்னிப்பை உண்டு. ஹல்லேலூயா. அவருக்கு பயப்படும்படிக்கு இன்றைக்கு பயப்படுவோமாக. அவர் கிருபையை கொடுக்கிறார் என்கிறபடியினாலே நாம் அவருக்கு பயன்படுவோமாக. ஹல்லேலூயா. சாமுவேல் புஸ்தகத்துல, 2 சாமுவேலின் புஸ்தகம் 12 அதிகாரத்துல ஹல்லேலூயா தாவீது ஒரு பயங்கரமான பாவத்தை செய்தான். விபச்சாரம். ஹல்லேலூயா. விபச்சார பாவம், அதை விபச்சாரத்தை மறைப்பதற்கு ஒரு கொலை. ஹல்லேலூயா. இந்த 2 பாவத்தையும் செஞ்சாச்சு. ஹல்லேலூயா. விபச்சாரம் செஞ்சு விபச்சாரத்தை மறைக்கிறதுக்கு கொலையும் செஞ்சாச்சு. அப்படிப்பட்டவனுக்கு ஹல்லேலூயா தாவீது, அப்படிப்பட்ட தாவீதுக்கு ஹல்லேலூயா அங்கே அவனுடைய பாவத்தை உணர்த்தி காண்பிக்கும்படிக்காக நாத்தான் என்கிற ஒரு தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனுடைய பாவத்தை உணர்த்தி காண்பித்தவுடன் ஹல்லேலூயா அங்கே தாவீது சொல்லுகிறதை அந்த 2 சாமுவேல் 12:13 வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் பாவத்தை உணர்ந்து ஆண்டவரிடத்துல பாவம் கிருபைக்கு, ஆண்டவரே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி நாம் கேட்கிற நேரத்துல பாவம் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு ஹல்லேலூயா கிருபையை கர்த்தர் நம்மேல் அதிகமாய் பெருக பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நாம் கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறபடினாலே ஆண்டவரிடத்துல போய் கேட்போம், ஆண்டவரே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் அப்பா. ஹல்லேலூயா. இதை நம்ம ஒவ்வொரு நாளும் திரும்ப திரும்ப சொல்லுவோம். ஹல்லேலூயா. எனக்கு தெரிந்த ஒரு அருமையான சகோதரன் உண்டு. அவர் அடிக்கடி ஜெபம் பண்ணுவதெல்லாம் பாவியாகி என் மேல் கிருபையாயிரும், பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி அடிக்கடி ஜெபிக்கிற நேரத்துல எல்லாம் அதை உரத்த சத்தத்தோடு ஜெபிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் பாவியாகி என் மேல் அவர் கிருபையாயிருப்பார். ஹல்லேலூயா. அவர் நம்மை கைவிட மாட்டார். நாம் பாவம் நம்மை மேற்கொள்ள விடவே மாட்டார். பாவம் நம்மை மேற்கொள்ளாது. கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறபடினாலே பாவம் நம்மை மேற்கொள்ளாது. எனவே நாம் பாவத்தை விட்டு மனம் திரும்பும்படிக்காக ஹல்லேலூயா தேவனுக்கு பயப்படுவோமாக. அந்த கிருபை மாத்திர நம்மை விட்டு விலகி போகுமானால் நம்முடைய நிலைமை என்ன? ஹல்லேலூயா. அதை உணர்ந்து தேவனுக்கு பயப்படுவோமாக. அவரிடத்தில் மன்னிப்பு உண்டு. இன்றைக்கே வாருங்கள், மன்னிப்பு வேண்டும் என்று சொல்லி கேளுங்கள். ஹல்லேலூயா. நம்முடைய பாவத்தை விலக்கி நம்மை பரிசுத்தமாக்குகிறது அந்த கிருபையே. 3வதாக,
நாம் அவரிடத்திலே தைரியமாய் சேரலாம். அவர் கிருபை நிறைந்த தேவன், அவர் மகா பரிசுத்தம் உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று சொல்லி சொல்லப்படத்தக்கதாக அவர் மகா பரிசுத்தம் உள்ளவர். நாமோ அநேக அசுத்தங்கள் நிறைந்தவர்கள். நாம் எப்படி அவரிடத்தில் சேர முடியும்? அது கிருபையாயிருக்கிறது. ஹல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிற எபிரேயர் 4:16 ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். எப்படிங்க பாவியான ஒரு மனுஷன் மகா பரிசுத்தமுள்ள தேவனிடத்துல தைரியமாய் போக முடியும்? அதற்கு ஒரு காரணம் சொல்லப்பட்டு ஆதலால் என்று சொல்லி இந்த வசனம் ஆரம்பிக்கிறதே. ஏன் அந்த ஆதலால்? ஆதலால் என்பதற்கு காரணம் ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்துடைய ரத்தம். ஹல்லேலூயா. நாம் இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தை சுமந்து கொண்டு ஹல்லேலூயா அவரை தேடி அவர் இருக்கிற இடத்துல போய் சேர வேண்டும் என்று சொல்லி அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல போய் நின்ற ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தையே நான் சுமந்து கொண்டு வந்திருக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவர் இடத்துல தைரியமாய் வந்து நின்று அநேக நேரங்களிலே நம்முடைய பாவத்தை செய்தபடி நாளை ஜபிக்க முடியாம இருக்கிறோம். அருமையான பிள்ளைகளே, நம்ம வேதத்தை வாசிக்க முடியாம போயிடுறோம்ல. ஹல்லேலூயா. ஏன்னா ஏதோ ஒரு பாவத்தை செஞ்சிட்டோம், ஆண்டவர் மேல கோபப்பட்டுட்டோம். ஹல்லேலூயா. அல்ல, மற்றவர்கள் மேல தவறான வார்த்தைகளை கோபப்பட்டு எரிச்சல் பட்டு அநேக வார்த்தைகளை பேசிட்டோம். ரகசியமான பாவங்கள் இருக்குது அப்படிலாம் நீங்க சொல்லுவீங்கன்னா, இன்றைக்கு தைரியமா கிருபாசனத்தின் வரும்படிக்காக இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தை கையில ஏந்துங்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தை கையில ஏந்தி ஆண்டவரே, அப்பா உம்மோட ரெண்டையில நான் வரணும்ப்பா என்று சொல்லி அவர் பக்கத்துல வரும்படிக்காக தைரியமா வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருக்குதே, கூப்பிடுறாங்களே, ஒரு அழைப்பு இருக்குதே. ஹல்லேலூயா. தைரியமா வாங்க. இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தை ஏந்தி கொண்டு நாம் ஏற்ற நேரத்துல சகாயம் செய்கிற கிருபையை அடையும்படிக்காக அவரிடத்துல வருவோமாக. ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே அநேக பிள்ளைகள் ஓ இந்த தேவனிடத்துல நம்மளால போக முடியாது அப்படின்னு சொல்லி அவரிடத்துல சேராம விட்டு விடுறாங்க. இங்க வேதத்தில் வாசிக்கிற 1 புஸ்தகம் 13:3 நமது தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்திற்கு கொண்டு வருவோமாக, சவுலின் நாட்களில் அதை தேடாதே போனோம் என்றான். ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறான். ஹல்லேலூயா. சவுல் நாட்கள்ல 40 இஸ்ரவேல் மக்கள் அவர்களுடைய மத்தியிலே வாசமாயிருக்கிற தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி, தேவனுடைய பெட்டியை அவர்கள் தேடாமல் போய்விட்டார்கள். 40 தேடல. ஹல்லேலூயா. இன்றைக்கு தாவீது ஹல்லேலூயா கர்த்தருடைய பெட்டியை தேடுகிறதை பார்க்கிறோம். அந்த பெட்டி தான் கிருபாசனம். அந்த பெட்டிக்கு மேல இருக்கிற மூடி தான் கிருபாசனம் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டு காலத்திலே பெயர் இருந்தது. ஹல்லேலூயா. அந்த கிருபாசன தண்டைக்கு போகும்படிக்காக அதை பக்கத்துல எவ்வளவு பக்கத்துல நெருங்க வேண்டுமோ அவ்வளவு பக்கம் போகும்படிக்காக ஹல்லேலூயா இந்த நாட்களிலே தாவீது தேடுகிறதை பார்க்கிறோம். அருமையான பிள்ளைகளை, கிருபையை அறிந்திருப்போமானால் நாம் தைரியம் கொண்டு இயேசு கிறிஸ்துவை போல பரிசுத்தமாக வேண்டும் என்று சொல்லி நாமை வாஞ்சிப்போம். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, நான் இந்த உலகத்துல ஹல்லேலூயா அப்படிலாம் பரிசுத்தமாலாம் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுகிற வாலிப பிள்ளைகளே, ஹல்லேலூயா அப்படிப்பட்ட சகோதரர்களே, சகோதரிகளே, ஹல்லேலூயா இந்த நாளிலே ஒரு காரியத்தை உணர்ந்து கொண்டு தேவனுடைய கிருபை இருக்கிறது. ஹல்லேலூயா. பரிசுத்தலத்திற்கு வாருங்கள், மகா பரிசுத்தலத்திற்கு வாருங்கள் என்று சொல்லி தைரியமாய் வரும்படிக்கு கூப்பிடுகிற ஹல்லேலூயா தேவனுடைய கிருபை இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் கிருபையாய் ஆண்டவரிடத்துல சேருவோமாக. கர்த்தர் நமக்கு நன்மை செய்வாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாம் அதே போல ஹல்லேலூயா தாவீது கர்த்தரை தேடினபடியினாலே, அப்படி தேடினபடியினாலே அவனுக்கு ஒரு நிச்சயமான கிருபை கொடுக்க. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும். தாவீது கருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். பாருங்க, தாவீதுக்கு ஆண்டவர் வந்து நிச்சயமான கிருபைகளை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதையே நமக்கும் தருவேன் சொல்லி சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு நாமும் அதே போல உடன்படிக்கை பெட்டியை தேடுவோமாக. தேவன் வாசமாயிருக்கிற அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தை தேடுவோமாக. அருமையான பிள்ளைகளை எல்லாரும் நாம் வாயை திறந்து சொல்லுவோம், ஆண்டவரே நீர் இருக்கிற அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு நான் வர வேண்டும்.
என்று சொல்லி சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. நீர் இருக்கிற அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்திற்கு வர வேண்டும் அப்பா என்று சொல்லி சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை தைரியமாய் வரும்படிக்கு சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவே ரத்தத்தை கையில எடுத்துக்கோங்க. ஹல்லேலூயா. அது நம்முடைய பாவத்தை போக்குற ரத்தம். ஹல்லேலூயா. அதை கையில எடுத்துக்கொண்டு ஹல்லேலூயா அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்திற்கு வாருங்கள். கர்த்ததாமே அப்படிப்பட்ட கிருபையை நாம் கண்டடையும்படிக்கு, நிச்சயமான கிருபைகளை கண்டடையும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. நாம் இந்த நாளிலே மூன்று காரியங்களை கற்றுக்கொண்டோம். ஹல்லேலூயா. அப்படியாய் அந்த தேவனை தேடி வருகிற நாளிலே ஹல்லேலூயா அவர் பரலோக ராஜ்யத்திலே நம்மை கொண்டு போய் சேர்க்கிறவராயிருக்கிறார். அவர் பரலோக ராஜ்யத்திலே அவருடைய பிரசன்னத்தை ஹல்லேலூயா ஒரு நாள் நமக்கு கொடுத்து அவரோடு சேர்த்து கொண்டு அவரோடு நம்மை வாழ்வி பார் என்பதை நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. குண்டனாக பின்பு பிரசன்னமாகுவா, தம் ஞானமானவாட்டி சேர்த்தென்றும் வாழ்விப்பார். என் மாச தேங்கும் நீங்கி போம், பேரின்பம் பெற்று வாழுவோம். நேச தேடி வந்தார், ரத்தம் சிந்தி மீட்டார், என்னை சொந்தமாக கொண்டன, பேரன்போடு சேர்த்து கொண்டன. ஸ்தோத்ரா கர்த்ததாமே. ஹல்லேலூயா. அதே போல நம்மோடு கூட கர்த்தர் இருந்து அவருடைய கிருபையை நாம் உணர்ந்து அந்த பரலோ ராஜ்யத்துல தைரியமாய் போய் சேரத்தக்கதாக ஹல்லேலூயா கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் உதவி செய்வாராக. நாம் ஜெபிப்போ. அவருடைய கிருபை என்றும் உள்ளது அருமையான பிள்ளைகளே. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஸ்தோத்திரம். அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்பதை நாம் அறிந்து கொண்டு ஹல்லேலூயா தேவனுடைய பாதத்தில் ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. அவருடைய கிருபையை குறித்தே நாம் மேன்மை பாராட்டுவோம். அது நம்முடைய ஞானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் நம்முடைய பலத்தையும் குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஹல்லேலூயா. அவருடைய கிருபையை உணர்ந்து அறிந்து உணர்ந்து அதை குறித்து மேன்மை பாராட்டுவோமாக. அந்த கிருபையிலே நமக்கு கிடைக்கிற மேன்மை பாராட்டுவதற்கு கிடைக்கிற அநேக காரியங்களில் ஒரு மூன்று காரியங்களை நாம் இந்த நாளிலே கற்றுக்கொண்டோம். நம்முடைய பலவீனங்களிலே நாம் மேன்மை பாராட்டலாம். ஹல்லேலூயா. நாம் பயந்து ஒடுங்கி நிந்தைக்குள்ளாக தலையை குனிந்து கொண்டிருக்க வேண்டாம். ஹல்லேலூயா. நம்முடைய பலவீனங்களிலே மேன்மை பாராட்டுவோமாக. நாம் பாவத்தை மேற்கொள்வோமாக. அவர் கிருபை இருக்கிறது என்பதை உணர்ந்து பாவத்தை மேற்கொள்வோமாக. பாவத்திற்கு அடிமையாகவே வாழ்ந்து விட வேண்டாம். ஹல்லேலூயா. நான் பாவத்துக்கு அடிமையா வாழ்றது தான் எனக்கு பிடிக்குதுன்னு சொல்லிட்டு பாவத்துல போய் அந்த சாக்கடையில போய் விழுந்து விட வேண்டாம். ஹல்லேலூயா. தாழ்மையோடு நம்முடைய பாவத்தை உணர்ந்து கிருபையை நாம் பெற்றுக் கொள்வோமாக. ஹல்லேலூயா. தைரியமாய் நாம் கிருபாசன தண்டையில சேரும்படிக்கு, தேவனிடத்தில் சேரும்படிக்கு, மகாபரிசுத்த ஸ்தலத்திற்கு சேரும்படிக்கு, பரலோக ராஜ்யத்தில் சேரும்படிக்கு தைரியமா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை ஹல்லேலூயா கையில ஏந்தி கொண்டு வருவோமாக. பாவி என்று நம்மை ஒருபோதும் அவர் தள்ள மாட்டார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தாழ்மையோடு ஆண்டவர அப்போ நம்முடைய ரத்தத்தினால என்னை கழுவும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து நாம் தைரியமாய் மகாபரிசுத்த ஸ்தலத்திற்கு வருவோமாக. கர்த்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திர எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவர கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த கிருபையை குறித்தே கர்த்தாவே தாவீது எவ்வளவு பாடல்களை பாடி உம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறாரப்பா. ஹல்லேலூயா. அந்த கிருபையை உணர்ந்து ஆண்டவரே அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே அதை குறித்து மேன்மை பாராட்டி இருக்கிறானே. ஹல்லேலூயா. அதே போல கர்த்தாவே தன்னுடைய பாவத்தின் நேரத்தில் ஆண்டவரே அந்த கிருபையை நம்பி ஆண்டவரே அப்பா நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி தன்னை தாழ்த்தினானே அப்பா, அப்பொழுது அவனுடைய பாவத்தின் தோஷத்தை நீர் மன்னித்தீர், நீங்கும்படி செய்தீர் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே அப்பா. ஹல்லேலூயா. அதுபோல ஆண்டவரே தைரியமாய் கிருபாசனத்தின் வரும்படிக்கு தாவீது கர்த்தாவே அப்பா தேவனுடைய பெட்டியை தேடினான் என்று சொல்லி பார்க்கிறோமே. நாங்களும் அப்பா தாவீதை போல ஆண்டவரே கிருபையை அறிந்து உணர்ந்து அதி நிமித்தமாய் மேன்மை பாராட்டும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. தாவீது எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டு நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து அவன் உயர்ந்து வந்தானோ அது போல அப்பா. ஹல்லேலூயா. உங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எல்லாரும் ஆண்டவர கிருபையிலே நாளுக்கு நாள் வளர்ந்து வளர்ந்து பெருகி வரும்படிக்கு உதவி செய்வீராக. உங்களுடைய அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே கர்த்தாவே பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ளும்.
கர்த்தாவே, கடந்த நாட்கள் முழுவதும் பாதுகாத்து வந்த தேவன் தொடர்ந்து நீரே பாதுகாப்பீராக. ஆசீர்வதிப்பெறலும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமே ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே கிறிஸ்து நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோனி ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் தங்கியிருப்பதாக. ஆமே ஆமே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே.